ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. நேத்துல இருந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கங்க. அதுக்கான காரணமும் சொல்லிடுறேன். அது சொல்றப்பவே இவங்க கேட்குற ஒரு கேள்வி இருக்குல்ல, திராவிடம்னா என்ன, திராவிடம்னா என்னன்னு, அதை இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. புரட்சி தமிழன் இனமுரசுன்னு சொல்லுவாங்க தோழர் சத்யராஜ் அவர்களை. அவர் இப்ப அடைஞ்சிருக்கிற உயரம் என்ன அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியா முழுக்க பேசப்படுற மாபெரும் நடிகர். அவரு நேத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் அந்த மேடையில என்னை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. என்னை பத்தி பேசணும்னு அவருக்கு எந்த நெசசிட்டியும் கிடையாது, கம்பல்ஷனும் கிடையாது, ஆனா பேசியிருக்காரு. இதுக்கு பேரு தான் திராவிடம். தான் எவ்வளோ பெரிய உயரத்துல இருந்தாலும் அடுத்த தலைமுறை வளர்றத பார்த்து அவங்கள வரவேற்கிறதும் அவங்கள வாழ்த்துறதும் தான் பண்பாடு. இதைத்தான் திராவிடம் அவங்களுக்கும் எங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கு. அந்த மேடையிலேயே மதிமாறன் தோழர் இருக்காரு, அருள்மொழி அம்மா இருக்காங்க, மதிவதனி தோழர் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கிற மேடையிலையும் என் பேரையும் சொன்னார்ல, அதுதான் இங்க இருக்கிற பண்பாடு. இந்த ஃபங்க்ஷனை முடிச்சு வீட்டுக்கு போய் இன்னொரு ஃபங்க்ஷன் போறாங்க மதிவதனி தோழர். மீறி போனா ஒரு ஹாஃப் அன் அவர் கேப் இருக்கும். உடனே இந்த கேப்லையும் மதிவதனி தோழர் எனக்கு கூப்பிட்டு, தோழர் இந்த மாதிரி சத்யராஜ் தோழர் உங்க சேனல் பேரை குறிப்பிட்டு பேசினாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை அவங்களோட சந்தோஷமாகவே அவங்க என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டப்போ அது எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியை கொடுத்தது. சத்யராஜ் தோழர் பேசுகிறாங்க, அதை மதிவதனி தோழர் கேட்குறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை வாழ்த்துறாங்க. சத்யராஜ் தோழர் சொல்கிறாரு ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்க, ஆனால் பேர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருந்த கொஞ்சம் பேர் நர்மதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சத்யராஜ் தோழர், ஆமாம் நர்மதா நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வருதுங்க, நான் நர்மதா பேசுகிறேன் தோழர் அப்படின்னு. யாருங்க அப்படின்னு கேட்டால், இடஒதுக்கீடுனா என்ன அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி கொடுத்த நர்மதா தோழர். எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, அதை கேட்ட ஒருத்தங்க எனக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க, தவறுதெல்லாம் பேர் சொன்னவங்களும் கூப்பிட்டு என்கிட்ட பேசுகிறாங்க. இப்படி எங்கள் எல்லாத்துக்குமே பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது தான் இந்த திராவிடம். அதே மாதிரி நேற்று நாங்கள் போட்ட அந்த வீடியோவுக்கு கீழேயும் ரெண்டு மூணு தோழர்கள் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சத்யராஜ் தோழர் எனவே பேசுவோம் சேனலில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு அப்படின்னு அவங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. எங்களுக்குள்ளே இருக்கிற பாண்ட் என்னன்னு கேட்டால், நான் நாங்கள் அப்படின்னு இல்லாமல் நம்ம எல்லாரும் அப்படின்னு இருக்கிறனால தான். இந்த பண்பை நாங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டோன்னா, தந்தை பெரியார்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டோம். நீங்கள் இந்த மக்களுக்காக தானே பேசுகிறீங்க, நாளைக்கு இவங்களே உங்களை எதிர்த்து பேசுனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் தந்தையோட பதில் என்ன தெரியுமா, இவங்கெல்லாம் என்னை மீறி பேசணும் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. நான் பேசுற எல்லாமே இந்த காலத்துக்கு தான் பொருந்தும், உன் காலத்துல இன்னும் கொஞ்சம் பிராடா யோசி அப்படின்னு சொல்றாரு. இந்த பண்பு தான் இன்னைக்கு எங்க எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. நான் யாரோட பேச்ச கேட்டு இதுக்குள்ள வந்தேனோ அந்த மதிவதனி தோழர் என்கிட்ட பேசுறாங்க. யாருக்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தனோ அந்த நர்மதா தோழர் என்கிட்ட பேசுறாங்க. நாங்கள் எல்லாரும் பெருசுன்னு நினைக்கிற சத்யராஜ் தோழர் எங்களை பற்றி பேசியிருக்காங்க. மொத்தத்தில் நாலு பேரும் தோழர்கள் தான். சரி, எதுக்காக இந்த இடத்துல திராவிடத்தை சொன்னேன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அதுக்கான பதில் சொல்கிறேன். சமீபத்தில் திராவிடம் என்னத்தை கிழிச்சது, திராவிடத்தால் வீழ்ந்த உறவுகளே அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான். யோசிச்சு பாருங்க, அவன் சொல்லி வளர்ந்தவங்க இல்லை காளியம்மாள். காளியம்மாளோட எந்த பேச்சுக்கும் எந்த புகழுக்கும் சீமான் காரணம் இல்லை. அவங்களோட பேச்சும் அதை அவங்க டெலிவரி பண்ணுற விதமும் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இவங்கள மாதிரியெல்லாம் எப்போ நம்ம பேசுவோம்னு கூடலாம் ஆசைப்பட்டிருக்கேன். அவங்களோட வளர்ச்சியை பார்த்து நமக்கெல்லாம் சந்தோஷம் வரணும், ஆனால் அது அப்படியா இருக்கு? மேடையில் விஜேவா இருக்கிற சீமான் ஆர்ஜேவா மாறிட்டார்னா என்ன பேசுறாரு அப்படிங்கறத நம்ம ஒரு வாரமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். என்ன எங்க காளியம்மாள் உங்களுக்கு பிசுரா கேட்டீங்கல்ல சீமான், வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல 38 பேத்துக்கு இருந்ததை விட மயிலாடுதுறை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பவர் பயங்கரமா இருந்துச்சு. அந்த கைதட்டலும் விசில் சத்தமும் தான் இன்னைக்கு உங்களை பிசுறுன்னு சொல்ல வச்சிருக்கு. ஆனா நீங்க சந்தோஷப்பட்டிருந்திருக்கணும் சீமான், சந்தோஷப்பட்டிருந்திருக்கணும். என் தங்கை காளியம்மாள் அப்படின்னு கத்துனீங்கல்ல, அதுக்காகவாவது சந்தோஷப்பட்டிருக்கணும். ஏன் சந்தோஷப்படலைன்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிறது நான் 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 மட்டுமே. இங்கே தமிழ் தேசியம்னு பேசி நின்னவங்க எல்லாருமே செயல்படுத்தினது, ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தினது அவங்களுக்காக மட்டும்தான். அதனால தான் கடந்த 10 நாளாக அத்தனை ஆடியோவும் வீடியோக்களும் வந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு முக்கில் இருந்த என்ன இன்னைக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இஷானா
அப்படிங்கிற ப்ரொஃபைலுக்காக கிடையாது. நான் பேசுகிற கருத்துக்கள், நான் பேசுகிற இந்த கருத்து, நான் பேசினாலும் கைத்தட்டல் வரும், வேற யாராவது பேசினாலும் கைத்தட்டல் வரும். ஏன்னா இங்கே முக்கியம் கருத்துக்கள் மட்டும்தான். இந்த கருத்துக்கள்னால எங்களுக்கு கிடைக்கிற வளர்ச்சி இருக்குல்லங்க, அது எங்களை இன்னும் மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே போகுது. ஆனால் தனி மனித புகழ்ச்சின்னு வரும்போது அது பொறாமையில தான் போய் முடியுது. அப்படி தனி மனித புகழ்ச்சிக்கு அடிமையாக இருக்கிறதுனால தான் நாகப்பட்டினத்திலிருந்து வந்த காளியம்மாளோட வளர்ச்சி இவங்களுக்கு பொறாமையை கொடுக்குது. காளியம்மாளக்கா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திராவிடம் காளியம்மாளக்கா கீழே இருந்த என்னை இன்னைக்கு திராவிடம் மேலே கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. மேலேயே இருந்த உங்களை இந்த தமிழ் தேசியம் கீழே கொண்டு போய் வச்சிருக்கு இன்னைக்கு. இது கூட தமிழ் தேசியத்தின் குறைபாடு இல்லை, தனிப்பட்ட சைமன் கட்சியோட குறைபாடு தான். சித்தாந்தத்தை பேசுனால என்னை பெருமைப்படுத்தினாங்க, சீமானம் மட்டுமே பேசுனதுனால உங்களை சீமானே சிறுமைப்படுத்திட்டாரு. காளியம்மாளக்காவை யாரெல்லாம் பிசுறன்னு சொன்னீங்களோ, ஆமாம் காளியம்மாளக்கா பிசுறுதான், ஆனால் உங்க கண்ணில் விழுந்த பிசுறு. காளியம்மாளக்கா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. பெண்ணினத்துக்கு நீங்களும் ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறோம், திராவிடத்தை பேசுங்க, திராவிடத்தை பேசுங்கன்னு. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி காலேஜ் படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பேசுங்க. அப்போது எனக்கு கிடைச்ச இந்த அங்கீகாரம் எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஏன்னா இங்கே கருத்துக்கள் தான் முக்கியம். அதனால் யூடியூப் ஆரம்பிக்கிற எல்லாரும் வாங்க. Always welcomes you. பேசுவோம் பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.